தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம அரபிக் காலேஜ் ஆரம்பிச்சு 28 வருஷம் நம்மளோட தான் இருக்கிறாங்க. பள்ளிக்கு பின்னால்தான் மக்பரா இருக்குது. புள்ளியூர்லாம் ஃபஜருக்கா டெய்லி டெய்லி இல்லையே மாரிமுக பிரமாணம் போதுறீங்க நினைக்கிறேன். அவரோட அருள்மையை அடைக்கலத்துலன்னு எல்லாரும் இருக்கணும். எப்படி எந்த அளவுக்கு ஆண்டவன் அவருக்கு ஒரு இதை கொடுத்தானோ அவட அடைக்கலத்தில் எல்லாரும் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே அதில் அதுலேருந்து புண்ணியம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கிறாங்க. இப்போ நேற்று பெரிய பவளவில்லா ஃபங்க்ஷன் ஒன்று இப்போ போயிட்டு வந்தேன். 1,00,000 மக்களுக்கு மேலே இருந்தாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதில் பாதி கூட்டம் கேரளா. கேரளாவிலிருந்து பெரிய ட்ரெயின்லாம் கூட்டமாக பண்ணாங்க. எல்லாரும் என்ன இந்த பிஜேபி அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அதுக்கு கூட்டு முயற்சியாக இப்போ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு தான் இப்போது இது. அதாவது இந்தியாவிலேயே இன்றைக்கி 2 ஸ்டேட்டு தான் கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை முஸ்லீம்களுக்கு இருக்குது, அது தமிழ்நாடும் கேரளாவும். ஸோ இப்போ கேரள மக்களுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி. எப்படி தமிழ்நாடு பண்ணுதோ, எப்படி ஸ்டாலின் நடத்தி செலுத்துகிறாரோ, எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணுதோ, அதை அதன்படி நம்மளும் இயக்கத்தில் பண்ண அவங்க எப்படியும் மெஜாரிட்டியாக தான் இருக்கிறாங்க கேரளாவில். ஆனால் கேரளா இந்தியாவிலே உள்ள ஒரு ரொம்ப சின்ன ஸ்டேட்டு, பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. இருந்தாலும் நம்மளை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன செஞ்சுருக்கிறோம், டிஎம்கே எப்படி செஞ்சுருக்குங்கிறத அதை ஒரு முக்கியமாக பேசப்பட்டுச்சு. சிஎம்மும் வந்து நல்லா ஒரு மணி நேரம் பேசினார். கண்டிப்பாக உறுதியாக முஸ்லீம் லீக்குக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு ரொம்ப ஓப்பனாகவே சொன்னார். ஸோ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த எலெக்ஷனுக்காக தான் இப்போ எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. சரி, இந்த இது ஒரு ரொம்ப நல்ல முயற்சி நீங்கள் செஞ்சது. அதாவது பல மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை வந்து இஸ்லாத்தில் தான் ரொம்ப தெளிவாக அந்த சொத்து உரிமையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பல காலமாக உங்களுக்கே தெரியும், ஹிந்து லா படி பொம்பளைங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸே இல்லாமல் இருந்துச்சு. அது இந்த சமீப காலமாக தான் 10-20 வருஷமாக 30 வருஷமாக தான் பொம்பளைகளுக்கு ரைட்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இஸ்லாத்தில் 1500 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் முன்மாதிரி தான். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல முற எல்லாத்துக்குமே பொம்பளைங்களுக்குள்ள உரிமை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது இஸ்லாத்தில் தான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த புக்கு புண்ணியமாக இருக்கான். அதன்படி ஒரு நல்ல ஒரு மௌலானா சொல்லி காட்டுங்க என்னென்ன இண்டெக்ஸில் என்ன போட்டிருக்கிறியா, சாப்டர் கவர் பண்ணுறியு. பிறக்காத பிள்ளைக்கு உள்ள உரிமையும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வயிற்றில் அம்மா வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்குமே என்ன உரிமை இந்த சொத்தில் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் எந்த மார்க்கத்துலேயும் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு விசேஷமான மார்க்கம் தான் நம்ம மார்க்கம். இன்ஷா ஹை இப்போ இந்த ஃபங்க்ஷனு என்ன இது வரைக்கும் போகுமா, லஞ்சோட சரினால 7 மணிக்கு காலையில் மௌலானா ஃபோன் பண்ணி இந்த இவெண்ட்டுக்கு வரணுன்னா கீழே 10 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்காக போக வேண்டியது இருக்குது. சரி, சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும்.